நல்லா இருக்கு ப்ரோ, ஸ்லோ ஆன நல்லா இருக்கு, பாடியும் நல்லா இருக்கு, ஃபிட்னஸாகவும் வச்சிருக்கேன். மெசேஜ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, அது ஃபுல்லாக என்ன சொல்ல மாஃபியான்னு வச்சுட்டு சீனாக பண்ணலாம், நார்கோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினச்சேன். அந்த லெவலுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸ்லோ ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக ஸ்லோ மோஷன்லேயே படத்தை கேஜிஎஃப் மாதிரி ஸ்லோ மோஷனில் எடுத்தால் நல்லா வரும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஸ்லோ மோஷனில் எடுத்தது அவ்வளோலாம் அட்ராக்ட் ஆகல, மேக்கிங் சரியில்லை ப்ரோ, ஸ்டோரி போர்டுனால ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் வந்து யூஸ்வலாக நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான், ஸோ நார்கோட்டிக்ஸை டீல் பண்ணி படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த த்ரில்ல வந்து திருப்பி கொண்டு வந்துருச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஆக்டிங் பெஸ்ட்டானா அருண் விஜயோட பிரசனை வந்து அந்த ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்கு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து செம்மையாக ஸ்கெச் பண்ணியிருந்தேன். இல்லை மெசேஜ் மாதிரி நல்லா இருக்கும், யூஸ்வல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அருண் விஜய் ஆக்டிங் சூப்பர். மெசேஜ் கேங்ஸ்டரும் பிடிக்கிறாங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து பண்ணுறவங்க அந்த தலைவர் அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்னு இல்லை, என்னென்னா வந்து பிரசன்னாவோட ஆக்டிங் ஒரு கெத்தா, ஒரு அவர் ஒரு கேங்ஸ்டர்னு காமிக்கிறத வந்து ஒரு கெத்தா காமிச்சிருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு அவங்க சர்ச் பண்ணுற மாதிரி அந்த கேங்ஸ்டரை வந்து அவங்க போய் சர்ச் பண்ண அந்த மாதிரி தான். ஸ்லோவானால் வந்து கான்செப்ட் ரொம்ப கம்மி, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஃபாரின் ஆமாம், ஃபாரின் லொக்கேஷன் ஓரளவுக்கு இருக்கு, 50% இருக்கு. படம் அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆடியன்ஸ் சுத்தமாக செட் ஆகாது, ஒரு மாதிரி ஸ்லோவான படம், என்ன சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் மாதிரி விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிருக்கும். மிச்சப்படி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அது பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் தான் இருக்குது. ஸோ அதுதான் அதுதான் ஒரு ட்ரக் டீலர் ஸ்டோரி, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்துச்சு. கரெக்ட், இது ஒரு புதுசான கான்செப்ட் தான், பட் ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த ஹாலிவுட்லலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சீரீஸாக இருக்கும், புதுசாக ட்ரை பண்ணிடுறாங்க. இது சீரீஸாக எடுத்து விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுதான் ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படம் முடியும்போது என்னடா ரொம்ப போராக இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ கடைசி 10 நிமிஷத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் ப்ளஸ். படம் சூப்பராக இருக்கு சார், பார்க்கலாம். மெசேஜ் வந்து பார்த்தா போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், இதை விட நெக்ஸ்ட்டு நல்லா பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரசன்னா நல்லா பண்ணியிருக்காரு, அதை விட அருண் விஜய் நல்லா போட்டி போட்டு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நல்லாயிருக்கு. ஹீரோயின் வந்துட்டு சீரியலுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நல்லா தானே நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு அவங்க கேரக்டர், நல்லாயிருக்கு, சிம்பிளாக இருக்குது. ஆனால் மியூசிக்னு சொல்லும்போது ஓரளவுக்கு தான் இருக்குது, ஆனால் படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படமா போர் தான் ப்ரோ, லைட்டாக போராக போயிடுச்சு படம் ஸ்டார்டிங்கில், என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏஞ்சி வந்துடலாம்னு நினச்சேன். சரி 150 ரூபாய் காலையிலே ஃபஸ்ட் டே எப்படி வேறு ஸ்டேட்டஸ் போடணுமே வந்திருக்கோன்ட்டு, அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மதிப்பில் ஒரு இதாக இருக்கும்ன்ட்டு படமாக ஃபுல்லாக பார்த்தேன். சரி போயிட்டுருந்து போராடிச்சிருந்து கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸ் செம்மையாக காமிச்சிட்டாங்க படம், அதுக்காகவே சாப்டர் 2 போகலான்னு நினச்சிட்டேன். ஏன்னா கிளைமேக்ஸில் டபுள் ஆக்ஷனு, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும், தம்பி செத்துருவான் தான் நினச்சிருப்பாங்க, ஆனால் கடைசியில் தம்பி உயிரோட அவன் தான் மாஃபியாக்கே கேங்ஸ்டர், பெரிய கேங்ஸ்டர். பிரசன்னாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவர் சும்மா ஜுஜிபி கேரக்டராக நினச்சிக்கிறாரு. பார்ட் 2 வேணால் பாருங்கள், டபுள் ஆக்ஷனு, அவரே ஹீரோ அவரே வில்லன், நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஆஹா, அவர் சும்மா சைடில் அசிஸ்டன்ட் மாதிரி, இங்கே இல்லாமல் அவங்க அப்பாவை காப்பாற்றுக்காக இவர் போயிடுவார் ரூபி ரெஸ்ட ஹோட்டலுக்கு, இங்கேருந்து இவங்க ஷூட் அவுட் பண்ணி காப்பாற்றுவாங்க அவங்க அம்மாவையும் தங்கச்சியும். படம் நல்லா இருந்தது, ஹீரோயின் பப்ஜி ஆடுவாங்க போல், நல்லா ஹெட்ஷாட்லேயே சுடுறாங்க கரெக்டாக. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.